Hi guys, welcome to my channel. இன்னும் ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்கள் சிமிலர் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதே போல் இந்த வீடியோவிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம சாதாரணமாக பார்க்குற விடயங்கள் எப்படி இருக்கும்னு இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 3 வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம பார்க்க போகிற முதல் அம்சம் என்னன்னா உடல் கொழுப்பு. நாம் அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பில் அளவுக்கு அதிகமான கொழுப்பு உழையுது. அந்த கொழுப்பை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா பார்க்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த பாடி ஃபேட்டை பார்க்கும்போது முட்டையோட மஞ்சக்கருவம் மாதிரி தோற்றம் கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நம்மளை ஒரு செகண்டில் முகம் சுளுக்க வைக்கக்கூடிய ஒன்று தான். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முகத்தில் வரக்கூடிய முகப்பரு தான். பிம்பலில் இருக்கிற திரவத்தை வெளியே எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அதில் இருக்கிற கிருமிகள் அங்கேயும் இங்கேயுமா நெளிறது தெளிவாக விளங்குது. நத்துகள் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது இந்த நத்தை இலையில் இருக்கிற நீரை உறிஞ்சி குடிக்கிறது அற்புதமாக இருக்குதில்லை. பனிக்கட்டி இயற்கையோட இறைவனால் படைக்கப்பட்ட அழகான கலை அப்படின்றதை இந்த பனிக்கட்டி மூலமாக நாம் உணரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அதனுடைய அழகை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது எவ்வளவு அழகாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள். வியர்வை நம்ம கைகள் வியர்க்கும் போது எப்படி வியர்வை சுரக்குதுன்னு பாருங்க. இது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுற கிளிட்டர் தான் இப்படி ஒரு அழகான தோற்றத்தை கொண்டு காணப்படுது. நாம் இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களை திருப்திப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோக்குள்ளே காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.